அது நம்முடைய முதலமைச்சருக்கு மிக நன்றாக தெரியும். ஏனென்றால் நம்ம முதலமைச்சர் விளையாடுறது கபடி விளையாட்டு, கோட்டுக்குள்ளேயே போகாமல் வெளியே கபடி கபடி ஆடிட்டுருக்கார். நான் கோட்டை தாண்டினா தான் நாமளும் அரசியல் செய்ய முடியும். மன்னிப்பு கேட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. நாண்டிக்கு அறிவாலயத்துக்கு வர நாளை காலையில் கச்சத்தீவு கொடுத்தது நாங்கள் தான். தமிழக மக்களே எங்களை மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் எல்லாம் பிஜேபியோட சேர்ந்து கச்சத்தீவை மீட்டிட்டு வரேன்னு சொல்லுங்கள். காலங்காத்தால் உங்களோட அறிவாலயம் நான் வர்றேன். ஆ சூனா போனா, ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமாக டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பஞ்சாயத்து நடக்கட்டும், பஞ்சாயத்து நடக்கட்டும். எங்கள் அப்பா தெரியாமல் தப்பு பண்ணிட்டாரு. இந்திரா காந்தி அவங்களோட அரசியல் லாபத்திற்காக இருந்து கச்சத்தீவை கொடுத்துட்டோம். அது இல்லாமல் ஆர்டிக்கல் 6 திருட்டுத்தனமா, 1976 திருட்டுத்தனமா. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ்ல ஸ்டாப் பண்ணோம். அதனால தமிழக மக்களே, ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அரசியல்வாதிகள் மன்னிப்பு கேட்பாங்க ஜப்பானில். அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தந்தை செய்த தவறுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டா போதும். ஏண்டா தயங்குற, தைரியமா சொல்றா, சொல்லு. நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு, சொல்றா. இதுக்கு போய் ஏண்டா பயப்படுற, சொல்றா. அட என்ன பிரச்சு விவரம்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம ஊருக்காரங்க குழந்தைங்க பேசிக்கிட்டு இருக்கா? இன்னார் தான் கோபால சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறான். இல்லடா கோபால, அப்படித்தானே? அரசியல் கச்சத்தீவை எப்படி கொண்டு வரதுன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பாடம் எடுப்பதற்கு நீங்கள் யார்? தவறு செய்து விட்டு குற்ற உணர்ச்சி வந்து விட்டு திமுக எங்களுக்கு என்ன பாடம் எடுக்கிறீங்களா? கச்சத்தீவை வச்சு